Papu, Kanna, Gavaniya, this is going to be Teresa. Type 1, factorize. Factorization by taking out the common factor from each term. Taking out the common factor from each term. How many terms are here? Two terms are there, isn't it? 4x squared y plus 8xy. How many terms? Two terms. They are added, isn't it? So this is binomial expression. This is binomial expression. Understand? So directly, if you are able to take the common factors, no problem. Otherwise, you can split it out and then you can take. ஆனா இதுல காமனா எது வருதுன்னு பார்த்து டைரக்டா செஞ்சுக்கலாம் நீங்க. இல்ல அப்படின்னா தனித்தனியாவும் செய்யலாம். நல்லா கவனிடுங்க இந்த இடத்துல. Listen to me carefully. 4x squared y plus 8xy. Right? Here 4x squared y. 4 can be splitted into 2 into 2. X can be splitted into X into X. X இப்படி போடமா. Right? Small letter X போடமா. Into X. Next Y. இப்ப இப்படி போடும் போது confuse ஆகிக்க கூடாது. எது X, எது into மார்க்கும் கரக்டா தெரியும். சரியாடாக என்ன? அடுத்தது plus 8. 8 எப்படி எழுதலாம்? Factorize பண்ணி பாரு. 2, 4, 2s are 8, 2, 2. So, 2 into 2 into 2 into x. அப்படி confuse ஆகுது அப்படி feel பண்ணினா அப்படி bracket போட்டு. புரியுதுங்களா? இப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே பிராக்கெட் போட்டுக்கணும். ஆனா நம்ம இன்டு போடுறதுனால பிராக்கெட் போடுறது இல்ல. ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அடிக்கணும். அடுத்தது என்னது? இன்டு ஒய். ஒன்னா பிராக்கெட் போடணும், இல்ல இன்டு மார்க் போடணும். அடுத்தது இப்ப இது ரெண்டுலயும் எது காமனா இருக்குது அப்படின்னு பென்சில்ல ரவுண்ட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுங்க? பென்சில்ல ரவுண்ட் பண்ணிக்கோ. எது காமனா இருக்குது இதுல? ரைட்டா? 2. இங்க என்ன இருக்குது? 2. அடுத்தது இங்க ஒரு 2 இருக்கு. அடுத்தது இங்க ஒரு 2 இருக்கு. அடுத்தது இங்க ஒரு x இருக்கு. அடுத்தது இங்க ஒரு x இருக்கு. இங்க ஒரு y இருக்கு. இங்க ஒரு y இருக்கு. சரியா? காமனா இருக்கிறது எழுதியாச்சா? புரியுதா புரியுது? இப்ப இந்த காமனா இருக்கிறதெல்லாம் வெளியில எடுக்கிறோம். 2 into 2 into X into கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க, அப்ப தப்பு வராது. ரைட்டா? இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் வெளியே எழுதியாச்சா? இதுல ரவுண்ட் பண்ணாம எதுடாக்கனா இருக்கு? வெரி குட். X இங்க என்ன சிம்பிள் இருக்குது? பிளஸ். இங்க என்ன ரவுண்ட் பண்ணாம இருக்குது? 2. புரிஞ்சுதா? அப்ப இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 2s are 4. X into Y, XY. So 4XY into X plus 2. This is one way of doing the answer. Right? இன்னொரு விதம் எப்படின்னா, இந்த ஸ்பிளிட் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. No need to split the factors like this. இது மாதிரி factors பிரிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இது இந்த numbers பாருங்க. 4, 8. 8ன்றது எதனோட மல்டிபிள்? 4 ஓட மல்டிபிள். புரியுதுங்களா? அப்ப ரெண்டுக்கும் எதை காமனா வெளியில எடுக்கலாம்? 4 காமனா வெளியில எடுக்கலாம். அப்படியே fraction of second செஞ்சிடலாம். அடுத்து இங்க x squared, இங்க x. இதுல எது பவர் கம்மி? அடுக்கு. எக்ஸ்பனட் 1. அப்ப x வந்து காமன். ஏன்னா இந்த x squared x into x னு எழுதலாம். அப்ப இது ரெண்டுலயும் எது காமனா இருக்குது? x. அப்ப இந்த பவர் எது சின்னதா இருக்கோ அதுதான் காமன். இப்ப பாருங்க, y y ரெண்டோ ரெண்டோட பவருமே என்னது? வெரி குட், 1. அப்ப ஈக்குவலா இருந்தாலும் அதை வெளியில எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமா? இப்ப x ஸ்கொயர்ட்னா என்ன அர்த்தம்? x into x ன்னு அர்த்தம். ஒரு x-ஐ வெளியில எடுத்துட்டோமா? அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கும்? 1.
அடுத்தது இங்க 8 ஆ 4 வெளியில எடுத்துட்டோம் அடுத்து என்னது 2 4 சார் 8 என்ன மிஸ் மத்ததெல்லாம் இல்ல இப்ப நீ செஞ்சது ரைட் ஹேண்ட் பாருங்க 4 x into x x square y வந்துருச்சா plus 2 4 சார் 8 xy ரைட்டா இத மல்டிப்ளை பண்ணுனா இந்த ஆன்சர் வரணும் சரியாடா கண்ணா புரிஞ்சதா புரியலையா ரைட்டா அதனால ஒண்ணா இப்படி செய்யுங்க இல்ல இது மாதிரி செய்யுங்க ரைட்டா புரிஞ்சதா புரியலையா அதனால கொஞ்சம் தெரிஞ்ச குழந்தைங்க நீங்க டக்குனு இப்படி ஃபேக்டரைஸ் பண்ண கத்துக்கோங்க இதுவும் ஈஸி தான் ஆனா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லேட் ப்ளூமர்ஸ் என்ன பண்ணிக்கோ இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோ அப்ப எதை எதெல்லாம் உனக்கு இந்த ரெண்டு டம்லயும் காமனா இருக்கு அப்படின்றது தெரியும் இந்த டம்லயும் இந்த டம்ல ரெண்டுலயும் காமனா இருக்கு இதுலயும் இருக்கணும் அதுலயும் இருக்கணும் அதுக்காக காமன் அப்படின்றதுக்கு நான் ரவுண்ட் பண்ணிட்டேன் இப்ப இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் வெளியில எடுத்துட்டு எது ரவுண்ட் பண்ணாம இருந்துச்சோ அதை இங்க எழுதிட்டேன் இந்த பிளஸ் சிம்பல் மறக்க கூடாது இங்க நடுவுல என்ன பிளஸ் சிம்பல் இருக்கோ அது போறோம் சரியாடா கண்ணா புரிஞ்சதா புரியலையா இல்ல மிஸ் நான் இன்னொரு விதமாவும் செய்யறேன் அப்படினா இத பாருங்க இன்னொரு அலிட்டர் அலிட்டர் 1 இன்னொரு அலிட்டர் 2 இப்ப பாருங்க 4x squared y plus 8xy இத மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் இப்ப 4 into x into x அடுத்தது x அடுத்தது x ஏ ரவுண்ட் பண்ணலன்னு தெரியதா இங்க பிராக்கெட் போட்டுக்கிறதுனால புரியுதுங்களா அடுத்தது இங்க y இங்க y சரியாடா கண்ணா புரியதா புரியலையா ஒரே சமுதாடி கண்ணு ஊ கண்ணின இப்ப எது அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அதை வெளியில எடுத்து எழுதுங்க 4xy எது மீதி இருக்குது இங்க x சிம்பல் எங்க இருக்கு இந்த பிளஸ் அத மறக்க கூடாது ஹியர் பிளஸ் தென் வாட் இஸ் ரிமைனிங் ஹியர் 2 ரைட்டா ஆன்சர் வந்துருச்சா வில் ஃபால் புரியுதா அடி கண்ணு ஆர் ஆர் இப்ப இன்டூ போட்டு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி போட்டுக்கோங்க ஏன் இங்க நான் 2 இன்டூ 2 எடுக்கல சொல்லுங்க பாக்கலாம் இங்க 4 இருக்குது அப்ப 4 ம் காமனா நம்மளால வெளியில எடுக்க முடியாது அதனால இந்த இடத்துல இத ஸ்பிட் பண்ண வேண்டாம் நாட் நெசசரி டு ஸ்பிட் இட் அவுட் சோ தேர் ஆர் 3 வேஸ் டு டு திஸ் ப்ராப்ளம் மூணு விதமா செய்யலாம் இந்த எக்ஸாம்பிள் சின்ன கணக்கு தாண்டி கண்ணு ஆனா பாருங்க நான் சொல்றேன் அக்கார்டிங் டு யுவர் மென்டாலிட்டி அண்ட் எபிலிட்டி யூ டு தி ப்ராப்ளம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்க கூடாதுரா கண்ணா கணக்க இல்ல மிஸ் எனக்கு முடியாது பண்ண முடியாது அப்படின்ற பேச்சு இருக்க கூடாது சரியா